இன்னைக்கு எல்லாம் உனக்கு தான்டா. நல்லா சாப்பிட்ற. போதும் நந்து, இதுக்கு மேல முடியாது நந்து. வர நந்து. சொல்லுங்க சார். அந்த ரூம் கிளீன் பண்ணிரு. சரி சார். ஐயோ புவனா, உடைய இந்த குளத்துல பாக்கணும். உனக்காகத்தாமா இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு? நான் செஞ்ச பாவத்துக்கு உடனே பழி கொடுத்துட்டே. ஐயோ 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 புவனா, உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும்னா சும்மா விட மாட்டேன். குள்ளாம விட மாட்டேன். சொல்லுங்க சார். அகில், வேலைக்காரன் நமக்கு எதிரி ஆயிட்டான். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நீ கொண்டு வந்தது அவனோட பொண்ணு. அவன் என்னையவே கொல்ல பார்த்தான். அவனை போட ட்ரை பண்ண தப்பிச்சிட்டான். அவனை முடிச்சிரு. ஓகே சார். என்னை விட்டு தம்பி, நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருமா? இனி இவங்க உயிரோடு இருக்க கூடாதுமா? இருக்கு. அதுக்கப்புறம்தான் சட்டத்தால இவங்களெல்லாம் தண்டிக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானே இவங்களை தண்டிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன்.
என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அகிலதான் முதல்ல கொலை பண்ணணும்னு பிளான் பண்ண. ஃபெஷம் கலந்த ஸ்வீட்டோட பீச்சில் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க அவன் மிஸ் ஆயிட்டான். நான் யாரு கொள்றது கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த புருஷோத்தமனே என்னை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா அதுக்கப்புறமா அகில் எனக்கு ஃபோன் பண்ணான். பீச்சில் என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் வீட்டில் மாட்டிக்கிட்டான். புருஷோத்தமனோட துப்பாக்கியை வச்சு அகிலையும் நான் தான் கொன்ன. இவங்களுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அப்பா அங்க வந்தான். விசாரணைக்காக
என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா. போற வழியிலேயே நான் அவனையும் முடிச்சிட்டேன். வடத்தனமா அவளை தப்பிக்க விட்டுட்டோமே. கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியாம போயிடுச்சு. அத நினைச்சாத அம்மா என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. உன்னை என் பொண்ணா பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேம்மா. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும்.